சந்திரயான் 3 திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை உயிர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என அந்த திட்டத்தின் இயக்குநர் வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த பேட்டியின் போது ஒரு பகுதியை பார்க்கலாம். ஒன் லூனார் டே தான் நம்மளோட மிஷன் லைஃப். ஏன்னா சோலார் பவரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மிஷினே இருந்துச்சு. சோலார் பேனல்லாம் அதுக்கு தான் போட்டிருந்தோம். நம்மக்கிட்ட நியூக்ளியர் ரிசோர்ஸஸ் இல்லை. அதனால் லூனார் நைட்டில் பார்த்தீங்கன்னா, அன்லைக் ஏர்த்து, அங்கே வந்து அட்மாஸ்ஃபியர் இல்லை. வெரி லோ டெம்பரேச்சர் அது போகும். -150 -175 டிகிரி சென்டிகிரேட் வரலாம். அந்த லூனார் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அவ்வளோ லோ டெம்பரேச்சருக்கு போகும். அப்போ நம்மளோட எலக்ட்ரானிக் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் வந்து மினிமம் வந்து -30 -40 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பிசிபி, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், அப்புறம் சால்டரிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் நாட் கேரண்டிங் இட். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட்லேருந்து ஸ்லீப் அண்ட் வேக்கப் லாஜிக்கு வந்து பவர் சிஸ்டமில் இருக்குது, போத் லேண்டர்லேயும் ரோவர்லேயும். ஒன்ஸ் லூனார் டே, செகண்ட் லூனார் டே வரும்போது டெம்பரேச்சர், ஏன்னா செகண்ட் லூனார் டேயில் அகெயின் சன் வருது, டெம்பரேச்சர் அதிகமாகும். -10 மேலே போகும்போது அதே மாதிரி கரண்ட்டும் வந்து ஜென்ரேட் ஆகும்போது வேக்கப் சர்க்கியூட் வந்து வாட் எவர் இன்பில்ட் வேக்கப் சர்க்கியூட், அதை வந்து லேண்டரையும் ரோவரையும் அவேக் பண்ணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது மட்டும் அவேக்கானால் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆர்எஃப் சிஸ்டம் அதுதான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. பேஸ்பேண்ட் சிஸ்டமும் ஆர்எஃப் சிஸ்டமும் நம்ம ஏர்த்துக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், த்ரூ தட் ஓன்லி நமக்கு கம்யூனிகேஷன் வருது. அதுவும் ஒர்க் ஆகணும். அது ஒர்க் ஆகிறதுக்கான அது ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி வந்துட்டு இருந்தோம், ஹோப் தான் சொல்லிட்டு இருந்தோம். இட்ஸ் அ ஹோப். ஏன்னா அது பியாண்ட் அவர் மிஷன் அப்ஜெக்டிவ். மிஷன் அப்ஜெக்டிவை பொறுத்தவரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக மீட் பண்ணிட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. அதை இதுதான் ரீசன். நமக்கு நியூக்ளியர் பவர் இருந்திருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ ஐசோடோப், ஹீட்டிங் யூனிட்டோ இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா, நம்ம பேக்கேஜஸை வந்து ஈவன்தோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -150 போனால் கூட எலக்ட்ரானிக் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வார்மராக வச்சுருக்க முடியும். ஸோ தட் நம்ம ஸ்டோரேஜ் டெம்பரேச்சரை தாண்டாமல் இருந்திருப்போம். -40 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கம்மியாகவே இருந்திருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பேக்கேஜஸ் வந்து செகண்ட் லூனார் டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அது நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லை. இப்போ அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த மிஷன்ஸில் வந்து அதை வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் மிஷன்ஸில் வந்து லாங் டேர்ம் சர்வைபிலிட்டி மிஷன்ஸ் பண்ணணும். இது வந்து சாஃப்ட் லேண்டிங் ஒன் ஆஃப் த மெயின் கோல். நம்ம தர இறங்கியிருக்கோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்யூச்சர் ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷனோ இல்லை இன்னும் வேறு வேறு விஷயம் பண்ணுறது, ஈவன் மார்ஸ்க்கு போகிறது இல்லை வேறு எங்கே போகிறதுனாலும் நம்ம சர்ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லேண்ட் ஆகணும். அதை நம்ம இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு அப்ஜெக்டிவ், ரோவரை வந்து டிப்ளாய் பண்ணி ரோவரோட மொபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேலோடை வந்து லேண்டரில் இருக்க பேலோட், ரோவரில் இருக்க பேலோட ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமும் பண்ணியிருக்கோம் ஒன் லூனார் டேக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாங் டேர்ம் சர்வைபிலிட்டிக்கு மிஷன் நம்ம இந்த மாதிரி நியூக்ளியர் ரிசோர்ஸஸ் கொண்டு போகணும்.